நம்ம தளபதி லியோ படத்தோட கிளைமாக்ஸ் சீன் எல்சியு கூட கனெக்ட் ஆகுதா? இந்த 12 ஏஜென்ட் கொண்ட ஸ்குவாட்ல நம்ம தளபதி ஒருத்தரா இருப்பாரோ? சோ வணக்கம் நண்பா, இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். நம்ம தளபதி லியோ படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது வந்து எல்லாமே ஃபேன் மேடா கிரியேட் பண்ணதான், யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். இன்னும் 4-5 டேஸ்ல படமே ரிலீஸ் ஆக போகுது, இப்போ வந்து நீ ஸ்டோரி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இப்போ ஃபேன் மேடா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது மாதிரி ஒரு அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இதுதான் ஸ்டோரி அப்படின்னு கன்ஃபார்ம்ஸா சொல்ல வரல. நீங்க எல்லாரும் தளபதி லியோ படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ட்ரைலரை பார்த்துருந்தாவே படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களால அசம்ஷன் பண்ணி வச்சிருக்க முடியும். இந்த ஒரு ட்ரைலர் லியோ படத்தோட ஃபுல் ஸ்டோரியோட ட்ரைலரே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி மட்டும் தான் இந்த ஒரு ட்ரைலரில் காட்டியிருப்பாங்க. நம்ம லியோவோட ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு லியோவா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி லியோ படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து மேபி அந்த படம் எல்சியூக்குள்ள கனெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம தளபதி காஷ்மீர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு தன்னோட ஒய்ஃபோட வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஒரு பேக்கரி வச்சு நடத்தி வந்துட்டு இருக்காங்க. கூடயே ஃபேமிலி போலீஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு தேர்ட் சிங்கிள் சாங்ல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேமிலி போலீஸாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம தளபதியோட பேக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்று சாண்டி மாஸ்டர், ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ்கினாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் மூவியை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சீன் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சாண்டி மாஸ்டர் அண்ட் மிஸ்கின் இவங்க ரெண்டு பேரும் தளபதியோட பேக்கரிக்கு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணதுனால தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. மேபி அவர் கொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் ரொம்ப வைரலாக போனதுனால அந்த ஒரு நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் வந்து போகுது. ஸோ நம்ம ஆண்டனி தாஸ் அந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு நம்ம லியோ மாதிரியே இருக்குது அப்படின்றதுக்காக தளபதியோட இப்போ ப்ரெசன்ட்ல இருக்க அந்த ஒரு பேக்கரிக்கு வந்து விசிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ட்ரைலரில் காட்டியிருப்பாங்க. மேபி ஆண்டனி தாஸ் தன்னோட பேக்கரியை விசிட் பண்ணது வந்து நம்ம தளபதிக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம்ட்ட அந்த ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பார். இவங்க நீங்கள் எங்கே போனாலும் உன்னை துரத்திட்டே தான் இருப்பாங்க, நீ இங்கேருந்து விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுங்க நிறுத்த போகிறதில்ல, ஈசல் கூட்டம் மாதிரி உன்னை தேடி வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க. அந்த ஒரு டைமில் நம்ம தளபதி எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், நம்ம ஃபேமிலியோட அமைதியாக இருந்துருவோம் அப்படின்றதுக்காக தளபதி அந்த ஒரு காஷ்மீர் பகுதியை விட்டு வேறு இடத்துக்கு போக நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி தாஸ் அருள் தாஸ் இவங்க ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சுக்கிட்டு அவங்களை துன்புறுத்திட்டே இருப்பாங்க. இப்படி தளபதியோட ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்திட்டே இருக்கிறதுனால தளபதியோட ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம திருஷ்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளபதி ஃபைட் போடுற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபைட் செய்யற போது அந்த திருஷா வந்து இனிமேல் நம்ம இப்படி தானே ஓடி ஒளிஞ்சிட்டே தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம தளபதி ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணி எவனோ ஒருத்தன் அப்படி இருக்கிறதுனால என்னையே எல்லாம் துரத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. மேபி நம்ம தளபதி லியோ பாஸ்ட்ல இருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பிரசன்ல வந்து பார்த்திபனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலிக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு டைலாக்கை சொல்லியிருக்கலாம். நம்ம தளபதி எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்ட்டு விலகி விலகி போயிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அந்த பொறுமை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரைலரே உடனே தெரியும் நம்ம தளபதி ஒத்தால வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர்த்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் கத்தியாக வச்சு அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அதுதான் இன்ட்ரோல் சீனாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. மேபி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக் வந்து நம்ம லியோ டைட்டில் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் தெறிக்கிற மாதிரி நிறையா சான்சஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ட்ரைலரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுரா, நீங்களா அப்படி புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ லியோவோட பார்ட் 2 அதாவது செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்சியூக்குள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய், லவ் யூ ஆல், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.